ஹாய் நான் பச்சைக்கிளி, வெல்கம் பேக் டு பச்சைக்கிளி கேமிங் சேனல். ஸ்ரீலங்காவிலேருந்து சிங்கப்பூர் சேவையில் பிளே பண்ணிட்டு இருக்க நம்ம செல்லா குட்டிகளுக்காக தரமான கண்டென்ட், அப்கமிங் இவெண்ட், அப்கமிங் அப்டேட், ரிடீம் கோட்லாம் சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 33 வரப்போ சகல விதமான நியூ பண்டலாக இருக்கட்டும், அப்புறம் கட்டான ஸ்கின்னாக இருக்கட்டும், ஏவோ எம்பி ஃபைவ் காய்ஸ் நியூவாக ஒரு ஏவோ எம்பி ஃபைவ் ஃபோன் வரப்போகுது. ஸோ அதோட லீக் இமேஜாக இருக்கட்டும், ஓபி 33 வர வேறு லெவலான ஒரு குளோவால் ஸ்கின், தாரமாரான குளோவால் ஸ்கின், அப்புறம் ஓபி கேரக்டர் காய்ஸ், இனி கொரோனா தேவையில் ஸ்கைல தேவையில் இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா பவரையும் வந்து உடச்சரிதமான ஒரு கேரக்டர். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாம கேட்குற ஒரு லைக்கை போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரணும், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல்சம் செட் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நேற்று வந்து ரெடியும் கூட்டு போடுறேன். ஸோ டைமுக்கு எல்லாரும் வந்து ரெடியும் கோட் பாருங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சிருந்தாலும் நான் போட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பெறும். உடனே நீங்கள் பார்த்து அந்த ரெடியும் கோட் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. மறக்காமல் எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. ஓபி பச்சைக்கிளி என்ன கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. ஓகே, சில கூட நான் சொல்லியிருந்தேன் டபுள் வேக்டர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரிட்டர்ன் கொண்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் எடுத்தீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு கன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரப்போறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் காய்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஓபி 32 வந்து அசாசின் கிட்ட பேஸ் பண்ணி உங்களுக்கு மிஸ்ட்ரி ஷாப் பெற போகிறோம். அதில் வந்து லைட் பாஸும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி லைட் பாஸும் இல்லை இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ண டைமண்ட் இல்லை, நான் லைட் பாஸ் இந்த முறை போடலை. ஸோ டைமண்டை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்புறதில்லை இப்போ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லைட் பாஸை போட்டுக்கொள்ளலாம் சில கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின், ஸோ ஒரு எம்பி ஃபைவ் கன் ஸ்கின், ஆரோரா ஓனியன் பண்டல், அப்புறம் ஆரோரா எம்பி ஃபைவ் நான் கொண்டு வாங்க எத்தனை கத்தி கதி கதறி கதறி அழுதேன். ஸோ ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோ பார்க்குற செல்ல விட இல்லையா தெரிஞ்சும் நான் இது வரப்போன்னு சொல்லிட்டேன். ஆனால் டேட் வந்து நமக்கு எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதே மாதிரி ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோ வரைக்கும் சந்தோஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 32 ஃப்ளேமிங் சைபர்னு சொல்லிட்டு ஒரு பண்டலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த இவெண்டும் நிறையவே டைமண்ட் போகும். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கலாம், மற்றபடி இந்த டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பண்டல் வந்து இதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதலே ப்ரூஃபோட காட்டுதான். ஸோ அதே மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட வந்து ரெண்டு வாட்ச் வந்து ரெண்டு வாட்ச்ல சுற்றி சுற்றி விளையாடாத பக்கத்தில் வந்து நின்று நமக்கு வந்து கூ அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு சரி என்ன செய்யறது இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் வீல வந்து அசாசின் பண்டல். ஸோ அதேமே நான் சொல்லியிருந்தேன், ஸோ கன்ஃபார்மாக வந்துருக்கு. ஸோ செல்ல குட்டிகளை இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்கமிங்கில் வந்தது நான் சொன்னது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூவாக வந்து எக்ஸ்எம்ஐட் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நியூ ஒன் இல்லை, இது வந்து வந்த கான் ஸ்கின் தான். நமக்கு மார்ச் 23 நினைக்கிறேன். ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வரைக்கும் ரிட்டர்ன் கொண்டு வர போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ 23 உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கான் ஸ்கின் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ யாராச்சும் மேவோ கான் ஸ்கின் எடுக்கணும்னு வச்சா கண்டிப்பாக இந்த கான் ஸ்கின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு கான் ஸ்கின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ கட்டான ஸ்கின் காய். ஸோ நான் ஸ்க்ரீனில் வைக்கேன். ஸோ ஓபி 33 வரப்புற கட்டான ஸ்கின். ஸோ வீரர் லெவலுக்கு ஆனால் நோட் ரெடியாக எனக்கு ரெடியாகலை, பட் இப்படி தான் லைட்டாக இருக்க போது அனிமேஷன் எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா செல்ல குடிகளும் வெயிட் பண்ணுங்க, கூடி சீக்கிரத்தில் ஒரு கட்டான ஸ்கின் வரப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக் பேக் ஸ்கின் காய். ஸோ இதுவுமே தரமாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மண்டையோட போட்டு செயினெல்லாம் போட்டு ஒரு பர்பிள் கலரை பேஸ் பண்ண மாதிரி இருக்க போது, மூணு, ஒன்று வந்து கட்டானா, அடுத்து வந்து பேக் பேக், அடுத்து வந்து குளோவால், மூணுமே ஒற்றே பேஸ்மெண்ட் பண்ணின ஒரு இவெண்ட்டில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன வேணும்னா கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோவால் ஸ்கின் தான் காய். ஸோ நான் சொல்லியிருந்தேன் மூணுமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்க மாட்டேன், அதே மாதிரி இருக்குது. இந்த குளோவால் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குளோவால் ஸ்கின்னுமே வேறு லெவலில் பெருசாகவே செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த குளோவால் வந்து ஒரு நல்ல லுக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓபி 33 நமக்கு வரப்போன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 33 வரப்போற வேறு சில குளோவால்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஓக்கர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த குளோவால் பெட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணினா ஒரு குளோவாலே வரப்போகுது. ஸோ மாசாகவே இருக்க போகிறேன் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குளோவால் ஸ்கின். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ எல்லாமே இந்த ஒரு அப்டேட் வந்து தாறுமாறான அப்டேட், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தால் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு தங்கமான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேமிங் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அப்புறம் ஒரேஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு குளோவால் ஸ்கின். அடுத்து வந்து இதையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த ஸ்கைவிங் அனிமேஷன் வந்து வரப்போகுது இனிமேல் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, ஆனால் இந்த வீக்கில் அடுத்த வீக்கில் சுழங்க கண்டிப்பாக அது ஃபினிஷ் அடித்து தாரமாக
ஆறு பண்ண போது வேற லெவலில் ஒரு ஃபேட் வீல் உங்களுக்கு வேற போகுது. ஓகே வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த மந்த்துக்கான ஒரு டிஸ்கவுண்ட் இன்ஃபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் டைஸ் வரக்கூடிய சார்ஜஸ் ஒரு 50% இருக்குன்னு சொல்லி அதை சர்வரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மிஸ்ட்ரி ஷாப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபர் வர்றதுண்டா இந்த மந்தோட எண்டில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓபி 30 வரப்போகிற குளோவால் ஸ்கின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சேன். ஸோ இந்த நாலுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சா கூடிய சீக்கிரத்தை அதே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓபி 30 வரப்போகிற கன் ஸ்கின் காய்ஸ் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 80 அப்புறம் நியூ கன் வந்து F2000 நெக்கன் அது அப்புறம் அந்த சார்ஜ் பஸ்டர் M10 சோர்ஸ் பேனல் ஸோ நிறையவே வரப்போகுது. ஸோ ஸ்க்ரீனில் வைக்க அதையும் பார்த்து அடுத்து வந்து ஓபி 30 வந்து நியூ பண்டல். ஸோ டைனோ வந்து ரிட்டர்ன் வரப்போதா இல்லை நியூ டைனோ பண்டலாக தெரியல. ஸோ உங்களுக்கு ஓபி 30 வரப்போகுது. அப்புறம் சோக்கர் பண்டல் நிறையவே எலைட் பாஸ் பண்டலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்கமிங்ல வரப்போகுது, ஸ்க்ரீனில் வைக்க பார்த்துக்கணுங்க. தாறு மரான பண்டல் உங்களுக்கு வரப்போ. அடுத்து ஓபி 30 வந்து குளோவால் ஸ்கின். இது மட்டுமா இல்லை, என்னமே நிறைய குளோவால் வந்து ஓபி 30 வரப்போது. அதாவது FFWSN சொல்லிட்டு வேர்ல்ட் சீரிஸோட குளோவால் ஸ்கின் இறக்கட்டும். அப்புறம் வந்து ஸ்காரோட கன் ஸ்கின் இறக்கட்டும், MP40 அப்புறம் பேராங் ஸ்கின், AN94 VSSN சொல்லிட்டு எல்லாமே ஒரு தரமான கன் ஸ்கின். ஸோ நெக்ஸ்ட் இங்கே போய் கன் ஸ்கின் வந்து பேரஃபல். ஸோ அதையுமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ M1014 இறக்கட்டும், AC80 புது கன் ஸ்கின், கிரானைட் எல்லாம் வரப்போகுது. ஸோ நியூ கன் வந்து F2000 அதுக்கான ஒரு கன் ஸ்கின் எல்லாம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு எல்லாமே ஒரு லீக், அதை லெட்டரில் தான் லீக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ லீக் கூடிய சீரியஸ் அப்டேட் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ண உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ண. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட லோபி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பொம் ஸ்குவாடில் வந்து ஓபி 30 இருக்க போது. ஸோ 5 இந்த கேமை பிளே பண்ணலாம். ஸோ 5 லோபிலே இருக்கலாம். ஸோ தாறுமாறா இதுவுமே வரப்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரில் வந்து அபிலிட்டி சேஞ்ச் பண்ணாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிட்டான் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இதோட ஓல்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிசிங் அண்ட் ரீலோட் ஃபாஸ்ட்டாக பை 4%. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா 20% டேமேஜ் வந்து அதிகமாக பிடிக்கும். ஆனால் அதே பெர்சன்டேஜ் தான் ஃபாஸ்ட்டாக இருக்க போது. ஸோ வேறு லெவலில் ஒரு சின்ன அபிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் பவர் கொண்ட ரஃபேல் கேரக்டர். ஸோ வேறு லெவலில் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க ரேங்க் கேம்லாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஓல்டு பவர் 20% வந்து ஃபாஸ்ட்டாக வந்து HP வந்து லோஸ் ஆகாமல் எனிமியை நாக் பண்ணால். ஸோ ஓபி 33 அப்டேட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு வேறு லெவல் பவர்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபியன் நெகர் இந்த கேரக்டர். ஸோ இதுக்கு வந்து பவர் வந்து நிறையவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சரியாக எனக்கு வாசிக்க முடியல. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆர்மர் பெனட்ரேஷன் கூட்டிக்கன்னு சொல்லுவாங்க. கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்களோ குறைச்சிருக்காங்களோ தெரியல. ஸோ இது வந்து கேம் வந்தப்ப நம்ம இதை பற்றி ஒரு ரிவியூல் ஒன்று போடலாம். ஸோ யோசிக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபி கேரக்டர் காய்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வேறு லெவல் ஓபி கேரக்டர். ஸோ AN94. ஸோ எல்லா கேரக்டரோட பவரையும் முட்டச்சிறிதமாக ஒரு மாசான ஓபி பவர் ஒன்று காய்ஸ். ஸோ கொரோனா தேவையில்ல, ஸ்கைலர் தேவையில்ல, எல்லாத்துக்குமே மாலையை போட்டு ஒரு பெட்டி கடிச்சு புதைச்சி விடுங்க. இனிமேல் இந்த கேரக்டர் எல்லாமே வித்தான பவர். ஸோ கெத்தான பவர் வேண்டாம், AN94. இதோட ஓல்டு பவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கன்வெர்ட் 20 EP into HP. அதான் இபி வந்து HP கன்வெர்ட் பண்ணும். 4 வந்து வேறு லெவலில் கூல்டவுன் 10 seconds. ஆனால் நியூ கேரக்டர் அதான் நியூ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கிற எல்லா எனிமீஸோட பவர் சேம் ஸ்கில்லையும் வந்து டிசேபிள் பண்ணும். ஸோ ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் வேவை வந்து விட்டு அதே நேரம் அவரோட கூல்டவுனை வந்து இன்ட்ரப்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்க போது ஒரு ஓபி கேரக்டர் சொன்னால் AN94 குடிச்சிருக்கும் பெறப்போது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், அப்டேட்டுக்கு பிறகு இந்த கேரக்டரோட பவர் எப்படி கண்டு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஓல்டு கேரக்டர் பவர். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நான் ப்ளே பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே அடுத்து வந்து பார்க்க போகிறது அட்வான்ஸ் லெவலில் இதை முதலே விட்டுட்டாங்க. அதாவது மேப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்க போது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இனிமேல் நம்ம பிடிச்ச முறையில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எது எது தேவைன்னு சொல்லிட்டு தனித்தனி செக்ஷன் போடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து இருக்க போது. அடுத்து வந்து ஏஞ்சலிக்கா பேன் காய். ஸோ ஓல்டு விசிஸ் நியூ. ஸோ வேறு லெவலில் மாசாவே இருக்குது. ஸோ ஓல்டு வந்து நீளம், நியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமான பண்டலா, அழகான பண்டலாக தெரியல, சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடுற இந்த கேமில் இப்படியான கவர்ச்சியான பண்டலை கொண்டு வந்து ஏன் செல்ல குட்டிகளை கடுப்பாக்குறாங்கன்னு தெரியல. இப்படி கரையினா செய்தால் நாங்கள் எப்படி கேம் விளையாடுறதா விளையாடுறதா இல்லை இந்த இவெண்டை சுற்றி பார்க்குறான்னு தெரியல. ஸோ ரொம்பவே கவர்ச்சியான ஒரு பண்டலை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் பேச வரும்போது இதை பற்றி நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் குவாட் அப்புறம் லோன் வுட் மூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 33 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூவா பஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்துருக்காங்க. ஏம் கரெக்டர் அப்புறம் இபி பூஸ்டர் குயிக் மெடியன்னு சொல்லிட்டு நிறையவே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்ன நமக்கு என்ன பிள்ளைங்கன்னா கிளாஷ் குவாட் இருக்கப்போ இது வந்து கோயினை கொடுத்து நம்ம வேண்டாம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஆனு தெரியல. ஸோ எல்லாமே நம்ம
தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவோ இமோட் ஏவோ M41க்கான ஒரு இமோட் லீக் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் போது அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான வேறு இமோட் பிடிஎஸ் இமோட் வேர்ல்டு சீரீஸுக்கான இமோட் எல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு லீக் ஆகும் தான் கிடைச்சிருக்கு, வீடியோ லீக் நம்ம கிடைக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏவோ கன் வந்து M4A1 வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கு அடுத்து வரப்போகுது MP5 ஏவோ கன் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கூட லீக் இமேஜ் வந்து இப்போ விட்டுருக்காங்க. ஸோ வீடியோ வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எல்லாமே தாறு மாறாட்ட அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு சிங்கப்பூர் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே கொடுக்குறாங்க இல்லை, அதனால தான் நான் 2-3 நாளைக்கு அப்புறமா எல்லா அப்டேட்டையும் வந்து கெதர் பண்ணி போகிறேன். ஸோ எல்லா சேனல்களையும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பார்த்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டால் உடனே நீங்கள் எடுக்க முடியும். டுடே ரெடிங் கோட் இருக்கலாம். ஸோ இந்த உடனே போடுவேன், எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. ஓசிட்டு அடுத்து வச்சுருந்தீங்க அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் உங்கள் பச்சை கிளிக் பாய்.